இந்த வீடியோவில் வந்து இப்போது எஃப்எம்டி பற்றி பார்க்க போகிறோம். எஃப்எம்டி அப்படின்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து வாய் மற்றும் கால் புண் அல்லது கோமாரி நோய். இது பொதுவாக வந்துட்டு குழாம்பு உள்ள விலங்குகளுக்கு வரும். ஆடு, மாடு, பன்றி, குதிரை போன்ற குழாம்பு உள்ள மிருகங்களுக்கு இந்த நோய் வந்து வரும். சரி, இதை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி தடுப்பூசி மட்டும்தான். தடுப்பூசிகள் எப்பப்போ போடுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். எஃப்எம்டி பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தடுப்பூசி போடணும். இப்போது பிப்ரவரி மார்ச் இந்த சீசனில் வந்து போடுறாங்க. அதே மாதிரி ஒரு இது போட்டு 6 மாதத்துக்கப்புறம் ஒரு தடுப்பூசி. இது வந்து வருஷத்துக்கு எப்போவுமே 2 டைம் போடணும். சினை உள்ள ஆடுகள், சினை இல்லாத ஆடுகள், அதே மாதிரி மாடு, எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக போடலாம். 3 மாதங்களுக்கு மேலுள்ள இளங்கன்றுகளுக்கு, ஆட்டுக்குட்டிகளுக்கு, பன்றிக்குட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே தாராளமாக போடலாம். சரி, இந்த தடுப்பூசி போடலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இளம் கன்றுகள், இளம் ஆட்டுக்குட்டிகள் இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3-6 மாதம் இந்த 7-8 மாதம் இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற குட்டிகள்லாம் வந்து இதில் ஒரு 30-40% வந்து இந்த நோய் தொற்றுக்கு இறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த எஃப்எம்டி வைரஸ் வந்து 7 வேரியண்ட்டில் இருக்குது. ஏஓசி, SAT1, SAT2, SAT3, ACR1. இது வந்து கண்ட்ரீஸை பொறுத்து வேக்சின்ஸ் வந்து மாறுபடுது. அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்ன வேரியண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த வேக்சின்ஸ் தான் இந்தியாவில் வந்து கிடைக்குது. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுவாக வந்து பிக்கோர்னா வைரஸ், அந்த வைரஸ்னால தான் இந்த எஃப்எம்டி டிசீஸே வந்து வருது. சந்தைகளில் விற்பனையாகிற ஆடு மாடுகளை வாங்கிட்டு வர்றதுனால இந்த எஃப்எம்டி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு எஃப்எம்டி தாக்கப்பட்ட ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தர் வாங்கிட்டு வந்து அதை சேல்ஸ் பண்ணும்போது நம்ம அதை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம், அதிலிருந்து மற்ற விலங்குகளுக்கு பரவறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பால்காரர் மூலமாக பரவறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பண்ணையில் வந்து எஃப்எம்டி இருக்குது. எஃப்எம்டி பாதிக்கப்பட்ட மாட்டை வந்து பால் கறந்தோ இல்லை எஃப்எம்டி முடிந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கப்புறம் அந்த மாட்டிலேருந்து அவர் பால் கறக்கிறாரு. மறுபடியும் இங்கே வந்து இந்த மாட்டிலையும் பால் கறக்கும்போது முறையாதை வந்து நம்ம கை கழுவாமல் இல்லை முறையான ஒரு இது இல்லாமல் பண்ணும்போது அந்த பண்ணையில் ஒரு மாட்டுக்கு வந்துச்சுனாலே மற்ற எல்லா மாட்டுகளுக்கும் வந்துடும். ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து சந்தை மூலமாக வர்றது மட்டும்தான் இருக்கும். பால் கறக்கிறது பால் கற வராதனால அந்த பிரச்சனைகள் வந்து ஆட்டுகளுக்கு இருக்காது. அதே போல் இந்த செம்மறி ஆடுகள் வந்து ஒரு 2 ஆட்டுகளுக்கு வந்து இருந்து அது வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மேய்ஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆடுகள் போய் அந்த ஆடுகள் மேய்ஞ்சதை புல்ல ஏதாவது சாப்பிடும்போது அதன் மூலமாக வந்து பரவறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து காரணங்களாக வந்து நம்ம சொல்லிக்கலாம். வந்ததுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ண முடியாது, எதையும் வச்சு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதனால் இதுக்கு வந்து தடுப்பூசி மட்டும்தான் தீர்வு. தடுப்பூசி வந்து கரெக்டான சமயத்தில் அரசாங்கம் அங்கங்கே போடுது. இப்போ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இடங்களில் வந்து போட்டுட்ருக்காங்க. மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி தடுப்பூசிகள் வந்து போடுவாங்க. ஒரு சில மாவட்டங்களில் எஃப்எம்டி வந்து இருக்காது, அதனால் அங்கே போட மாட்டாங்க. அதுக்கு வந்து நீங்கள் லோக்கலில் இருக்கிற டாக்டரை வச்சு நீங்கள் எஃப்எம்டி போடுறதுன்னா தாராளமாக வந்து போட்டுக்கலாம். இந்த தடுப்பூசியினுடைய விலையை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 500-600 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வரும். ஆடுகளை பொறுத்த வரைக்கும் 1 ml, அதாவது சின்ன குட்டிகளுக்கு பெரிய ஆடுகளுக்கு எல்லா ஆடுகளுக்கும் வந்து 1 ml தான். அந்த 1 ml விதத்தில் தான் வந்து தடுப்பூசி போடணும். அந்த தடுப்பூசி வந்து எஸ்சி ரூட்னு சொல்லுவாங்க, அந்த இதில் தான் வந்து தடுப்பூசி வந்து போடுவாங்க. ஒரு சில ஊசிகள் சதை பகுதியிலையும் போடுவாங்க. அது எல்லாமே வந்து மருத்துவர் வச்சு போட்டுக்கிறது மிக மிக நல்லது. இது எல்லாமே அந்த வேக்சின் போடுற பாட்டிலேயே இருக்கும். இதில் முன்னாடி வந்து ஒரு ஓஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா, ஓஆர்எஃப் அப்படிங்கிறத வந்து வாய்க்கு வெளியில், அதாவது வந்து உதட்டு பகுதிகளில் ஏற்படுற ஒரு அம்மை நோய். இது வந்து வாய்க்கு உள்ளே வந்து ஏற்படுற நோய்.
அதாவது வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் புண்ணாயிடும், குடல் வரைக்கும் உள்ள புண்ணாயிடும். அதே மாதிரி காலும் வந்து நொண்ட ஆரம்பிக்கும், வாயிலேருந்து துர்நாற்றம் வரும். விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது வந்து இது பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே துர்நாற்றம் வந்து அதிகமாக இருக்கும். என்னோடய ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து நான் வந்து தடுப்பூசி போடாமல் விட்டுட்டேன், இந்த நோய் வந்து வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் பலருக்கு வந்து வரும். பொதுவாக வைரஸ் நோய் அப்படின்னாலே வந்து ஒரு 15 நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் வரைக்கும் ஹெவியாகவே இருக்கும். ஆடு மாடுகள் தீவனம் எடுக்கிறதே வந்து சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி காலத்தில் வந்து லிக்விட் சப்ளிமெண்ட், சத்து டானிக்கெலாம் வந்து தர வேண்டியது வரும். அது கூட சில ஆன்டிபயோட்டிக் ஊசிகளும் வந்து போட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக வரும். ஆன்டிபயோட்டிக் கொடுக்கல அப்படின்னா அந்த புண்ணு வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வரும். ஆனால் புண்ணு ஏற்படுறது வந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்த முடியாது, இருக்கிற பாதிப்புகள் வந்து குறைக்கலாம். அதே மாதிரி ஆடுகள் மாடு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு பூவம்பழம், அதாவது வந்து ஆட்டுக்கு ஒரு பூவம்பழம், அந்த பூவம்பழத்தை வந்து நல்ல நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட வந்து உங்களுக்குள்ளே கொடுக்கலாம். மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 பழம் வந்து கொடுக்க வேண்டியது வரும். இது வந்து கண்டினியூஸாக 15-20 நாளைக்கு நம்ம அதை கொடுத்தே தீரணும். அது போக வந்து சில மருந்துகள் வந்து நாட்டு மருந்துகள் இருக்குது, அதுவும் தரலாம். எது தந்தாலும் அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியாது, அதனால் தாக்கத்தை வந்து குறைக்க முடியும், அவ்வளோதான். இதில் வாய்ப்புண்ணுக்கு வந்துட்டு சீரகம், மஞ்சள், வெந்தயம், மிளகு இந்த நாளிலையும் ஒவ்வொன்றும் 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதோட பூண்டு வந்து ஒரு 4 பல் சேர்த்து வச்சு ஊற வச்சு மொத்தமாக எல்லாத்தையும் அரைச்சிக்குங்க. இதோட வந்து வெல்லம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட துருவிய தேங்காய் வந்து ஒரு தேங்காய். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து 4 இல்லைன்னா 5 பாகமாக கலந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். இது வந்து 2 வேளை, ஒரு நாளைக்கு 2 வேளைங்கிற விதத்தில் ஒரு 5-7 நாள் வரைக்கும் கொடுக்கணும். ஒரு வேளை என்னால் வந்து 2 வேளை கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் 1 வேளை வேணாலும் கொடுக்கணும். ஆனால் கட்டாயம் வந்து 1 வேளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறும். அதுபோக வாயின் உள்ள வந்து நெய் அல்லது வெண்ணெய் இது வந்து தடை விடலாம். காலில் ஏற்படுற புண்ணை வந்து சரி செய்கிறதுக்கு வந்து நம்மளே மருந்து வந்து தயார் பண்ணிக்கலாம். அதில் வந்து 1 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். அதோட பூண்டு வந்து 10 பல் எடுத்துக்கணும். மஞ்சள் 10 கிராம், துளசி, குப்பைமேனி, மருதாணி, வேப்பிலை ஒவ்வொன்றிலையும் 10 இலைகள் வர்ற மாதிரி எடுத்து தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க. பூண்டு, மஞ்சள் மற்றும் இந்த இலைகளெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு எடுத்து வச்ச அந்த 1 லிட்டர் நல்லெண்ணெயில் வந்து உள்ள கலக்கி அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வர்ற மாதிரி காய வச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை எடுத்து எங்கெங்கெல்லாம் புண்ணு இருக்கோ உடம்பு மேலே, அதுபோக காலில் இருக்கிற புண்ணு எல்லாத்துலேயும் வந்து டெய்லியும் 2 நேரம் வந்து தடவி விடுங்க. இதில் ஆங்கில மருத்துவத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. அது வந்து மருத்துவர் வந்து ஒவ்வொரு மருத்துவர் ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து தருவாங்க. இதுக்கு ஸ்ப்ரேயும் இருக்குது, புண்ணில் வந்து எல்லா பக்கம் அடிக்கிறதுக்கு வாய்க்குள்ளே அடிக்கிறதுக்கும் ஸ்ப்ரே இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த வீடியோலேயே வந்து போட்டுடுறேன். சரி, தடுப்பூசி போட்ட உயிரினங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு எழலாம். லைட்டாக வந்து கால் நொண்டும், சின்ன சின்ன புள்ளிகள் போகிற கொப்பளங்கள் வந்து அப்படியே சரியாயிரும், பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இருக்காது. அதுவும் வந்து எஃப்எம்டி வந்த உடனே நம்ம அதை கண்டிப்பாக தடுப்பூசி போட முடியாது. பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தடுப்பூசி வந்து போட்டுக்கிறது வந்து நல்லது. கண்டிப்பாக வந்து இந்த தடுப்பூசி வந்து ஆட்டுகளுக்கு போட்டுக்கிறது மிக மிக நல்லது, மாட்டுகளுக்கும் போட்டுக்கிறது நல்லது. கோமாரி நோயினால் ஏற்படுற பாதிப்புகள் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்துட்டிங்க. இதனுடைய முன்னாடி வீடியோவில் வந்து ORF, அதாவது வந்து வாய் அம்மை, அதுக்கு வந்து வீடியோ வந்து தெளிவாக போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து
நோய்க்கு பின்னாடி ஏற்படுற பாதிப்புகள், அதாவது புழுநீக்கம், புழுநீக்க மருந்துகள் எல்லாமே வந்து அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். நோய் வந்து நின்றதுக்கப்புறம் அதில் சொல்கிற மாதிரி சில சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது வரும். அயன் சப்ளிமெண்ட்டு, வைட்டமின் சப்ளிமெண்ட்டு, லிவர் சப்ளிமெண்ட், இதெல்லாம் வந்து தனியாக தர வேண்டியது வரும். எல்லாமே அந்த வீடியோவில் கிளியராக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் வந்து தனித்தனியாக சொல்கிறத விட ஒரே வீடியோவில் தெளிவாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் எஃப்எம்டி பற்றி கிளியராக வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. எஃப்எம்டி வந்த டைமில் மட்டும் கொடுக்குற சப்ளிமெண்ட் வந்து ஒரு வேறு ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதையும் இப்போ வந்து சொல்லிடுறேன். நோய் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆன டைமில் இருந்து 10 நாள் வரைக்கும், அதாவது ஒரு 8 நாளைக்கு வந்து அனபோலைட்னு சொல்லிட்டு ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது. அந்த சப்ளிமெண்ட் வந்து மாடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேளைக்கு 300 ml, அதாவது 250 to 300 ml வீதம் வந்து கொடுக்கணும். ரெண்டு வேளைக்கு கொடுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 லிட்டர் வந்து தேவைப்படும். எனக்கு அந்த சப்ளிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வேற ஒரு இதுவும் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா பூவம்பழமும் நல்லெண்ணையும் கலந்து ஒரு அபிஷேகமாட்ட இப்போ நல்லா பிசைஞ்சு அதை வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது அவைகளுக்கு தேவையான இயற்கையான சக்திகள் வந்து கிடச்சிருது. இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து தடுப்பூசி வந்து பெட்டர். திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா தடுப்பூசி வந்து பெட்டர். தடுப்பூசி வந்து போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரும். இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆடு மாடு சினையாக இருக்குது அப்படின்னா அந்த கன்றுகள் வந்து வீசக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கோமாரி நோய் ரெடியான மாடுகள் ஆடுகள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயிலில் போய் அதிக நேரம் நிற்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாக்கு வெளியே தள்ளிட்டு கெஸ்ஸு வாங்க ஆரம்பிக்கும். நிழல் தேடி வந்து நின்றுக்கும். நிழலை தவிர நம்ம வேற விட முடியாத சூழ்நிலை வந்து ஒரு 4-5 மாதங்களுக்கு கண்டிப்பாக நிழலையே இருக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே இருக்காது. ஒரு சில மாடுகள் ஆடுகளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்கும். முறையான தடுப்பூசிகளை சரியான நேரத்தில் மருத்துவரை வைத்து போட்டுக்கொள்வதே மிக மிக நல்லது. நன்றி, வணக்கம்.